சாரிமா, மம்மி. கரெக்டா முடிவு பண்ணு, நான் மம்மியா இல்ல அம்மாவா? ஹே, நான் உனக்கு அம்மாடி. உன்ன மாதிரி எத்தனை பேரு நான் கோர்ட்ல பாத்திருப்பேன். என்ன ஏமாத்திரலான்னு உன்னை இங்க அனுப்புனா பாரு, அவ எவ்வளவு பெரிய முட்டாள். இல்ல, உங்க ரெண்டு பேர்ல இனியா யாரு ஓவியா யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? நீ உள்ள வந்தப்பவே தெரியும் நீ ஓவியா இல்ல இனியான்னு. சாரிமா. இட்ஸ் ஓகே, சாரி இல்ல அதுக்கு. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும் தான் என்னோட ஆசையும். இப்ப நீயே என்ன தேடி வந்துட்ட, நான் ஹாப்பி தான். ஓவியா என்ன ஏமாத்திட்டு போயிட்டா, இட்ஸ் ஓகே, நீ இங்க இரு. என்ன, உங்க அப்பா விட்டுட்டு இங்க இருக்க மாட்டேன் அதானே? சாரிமா, தெரியாம பண்ணிட்ட. இட்ஸ் ஓகே, என்ன ஒரு பிளான், வண்டிய மறைச்சு ஆளையே மாத்துறீங்க. இது என்ன சினிமா நினைச்சியா? உங்க கதையெல்லாம் நம்புறதுக்கு உங்க டிராமா எல்லாம் ஓகேதான், ஆனா அதை ஏன் கிட்டே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க பாத்தீங்களா? அங்கதான் தப்பு. நான் உங்களை பெத்த அம்மா, என்ன எவ்வளோ ஒருத்தர் ஏமாத்துறா, அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இனிமே நீ உங்க அப்பன பாக்கவே முடியாது. அம்மா, என்ன அங்க இருக்கிறது ஓவியாதான்னு ப்ரூவ் பண்ணி அவளை நான் கூட்டிட்டு வந்துருவேன். இனிமே நீ நான் ஓவியா மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். என்ன ராஜு, அது ஏதோ எல்லா கதையிலயும் ஒரு எண்டிங் சொல்வீங்கல்ல, வி லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். ஒரு நிமிஷம் வாங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? இவங்களோட பொண்ணை நீங்க கடத்திட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்க முடியல? இனியா அவங்க பொண்ணா? சார், நான் நல்லா விசாரிச்சிட்டேன். இவங்க ஹஸ்பண்ட் லாயர் சிவம், சிவமோட பொண்ணு இனியா. அப்போ இவங்களுக்கும் பொண்ணு தானே? அந்த பொண்ணு தான் நீங்க கடத்திட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்பெக்டர், அநியாயமா இருக்கு. அவங்க சொன்னா நீங்க என் வண்டிய வழியில மறிச்சு கேள்வி எல்லாம் கேப்பீங்க. சார், கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. அவங்க யாரு? அது என் பொண்ணு அரசி, பக்கத்துல படுத்துருக்கிறது என்னோட பேத்தி ஓவியா. அவங்களை இறங்க சொல்லுங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன், அவங்கள எதுக்கு கூப்பிடுறீங்க? வர சொல்லுங்க சார். அரசி வாமா. என்ன சார், என்னாச்சு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, நம்ம இனியாவை கடத்திருக்கோமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், நானும் லாயர் தான், எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு பேருமே ட்வின்ஸ், ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க ஓவியா, அவங்க அப்பா கூட இருக்கிறது இனியா. அவங்க இனியாவை எங்கேயோ தொலைச்சிட்டு ஓவியாவை இனியான்னு சொன்னா அதை நம்பி நீங்களும் வந்திருக்கீங்க. இல்ல சார், அவங்க பொய் சொல்றாங்க, அது இனியா தான். மேடம், அவங்க ட்வின்ஸ் சொல்றாங்க, இதுல ஓவியா யாரு இனியா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், நீங்க இனியாவை எழுப்பி அவகிட்ட கேளுங்க, அவளே சொல்லுவா. இது பாருங்க, ஓவியாவுக்கு உடம்புக்கு முடியல, நைட் எல்லாம் தூங்கவே இல்ல, மெடிசின்ஸ் எடுத்துட்டு இப்பதான் அவ தூங்கிட்டு இருக்கா. இவங்க கொடுத்த பொய்யான கம்ப்ளைண்ட்காக ஏன் பொண்ணெல்லாம் நான் எழுப்ப முடியாது? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உண்மை தெரியணும்னா குழந்தை எழுப்பிதான் ஆகணும். மேடம், எழுப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பேசுறீங்க சார்,
நான் ஒரு சீனியர் லாயர். என்னோட பொண்ணும் என்னோட மருமகனும் ஹைகோர்ட் லாயரா இருக்காங்க, தெரியுமா? சரி, எங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமில உங்களுக்கு? நாங்க வீட்டில தான் இருப்போம், எங்கேயும் போயிட மாட்டோம். வீட்லயே வந்து விசாரிச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிருக்கும், நீங்க போன் பண்ணி பாருங்க. ஓகே மேடம். சொல்லுங்க மேடம். அப்படியா, ஓவி அங்கதான் இருக்காங்களா? ஓவியாட்ட நான் பேசலாமா? உன் பேர் என்னம்மா? ஓவியாவா? நீங்க ஸ்கூல்ல தான் இருக்கீங்களா? சரிம்மா, ஓகே. என்ன மேடம் இதெல்லாம்? உங்க பொண்ணு காலையில வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போனதா சொல்றாங்க. நீங்க என்னடானா, இந்த பொண்ணு தான் ஓவியா சொல்றீங்க? நோ, இல்ல இன்ஸ்பெக்டர், இவதான் ஓவியா. இவளுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க இனி அவ தொலைச்சிட்டு ஓவியா அவங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. மேடம், குழந்தை எழுப்புனா யாரு ஓவியா யாரு இனியான்னு தெரிஞ்சிட போகுது. பிளீஸ் மேடம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கூப்பிடுங்க. அரசி, நீ கூப்பிடுறா, எழுப்புடா. ஓவியா, 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 ஓவியா. என்ன மேடம், குழந்தை தூங்குறான்னு சொன்னீங்க, ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க? ஐயோ, அவ நல்லா தூங்குறான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. ஓவியா, இனியா, 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 இனியா சார், தண்ணி வேணும் சார். தண்ணி பாட்டில் கொடுங்க சார், கொடுங்க. இந்தாங்க மேடம். இனியா, இனியா, கண்ணை திறந்து பாரு இனியா, 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 கண்ண தரமா இனியா, இனியா, எழுந்துரு. பாத்து இனியா, இனியா, என்னாச்சுமா சார்? இனியா, கண்ணை தர இனியா. பாப்பா, உன் பேர் என்ன சொல்லு? என் பேரு இனியா. அம்மாவுக்கு கை கொடு அன்பு, கை கொடு. பாரதி, அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாரதி, நீ கொடு. கொடு. என்ன, நீ கோவப்பட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன புது கதை? இல்ல அன்பு, இந்த ரியாக்ஷன் தான் நீ எப்பவும் வச்சிருக்க. எப்பவாவது தான் அதிசயமா சிரிக்கிறதோ இல்ல அன்பாவோ பார்ப்போம். அதனால எனக்கு இந்த ரியாக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேச்சு மாத்திர வேலையெல்லாம் வேண்டாம்,
உனக்கு குழலி தானே ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, எனக்கு குழலியதான் ரொம்ப பிடிக்கும். ஏன் குழலிய ரொம்ப பிடிக்கும்? இல்ல, சில விஷயங்கள்லாம் யோசிக்காம இறங்கி செய்வா. அப்படி என்ன செய்வா? அது இல்ல, இந்த மாதிரி ஆறுதலா பேசும்போது டக்குன்னு கைய பிடிச்சுப்பா. ஏ, நான் உன் கைய பிடிக்க மாட்டேனா? நல்லா இருக்கியா? உன் உடம்ப பாத்துக்கோ, ரெஸ்ட் எடு. நான் உன் கைய பிடிச்சு சொல்லிட்டேன், போதுமா? என் முகம் வாடி இருந்தா அப்படியே என் முகத்தை வருடி ஏன் டல்லா இருக்க வக்கீலேன்னு கேப்பா. இது ஒரு பெரிய விஷயமா? ஏ வக்கீல டல்லா இருக்க? என் தலையை களைச்சு விட்டு விளையாடுவான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணிட்டா கண்ணத்துல முத்தம் கொடுத்துருவோம். இப்படி இல்ல. அவ என்ன ஆறுதல் படுத்தணும்னா என்ன அவ தோளை சாச்சுப்பா. ரொம்ப உணர்ந்து இத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு பல சமயம் யோசிச்சிருக்கேன். நீ மட்டும் வரலனா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. I love you அன்பு. இத நான் தான் உன்கிட்ட சொல்லணும். உன்னை விட்டு விலகி விலகி நான் தான் ஓடினேன். ஆனா நீ என்னை இழுத்து பிடிச்சு உன் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்ட. இனிமே என்னால அதுல இருந்து வெளியில வர முடியாது. நானும் உன்னை வெளிய விடுறதா இல்ல. உன்கிட்ட 1000 தடவை கேட்ட கேள்வி இப்பவும் கேட்க போறேன். அதுக்கு நீ சலிக்காம பதில் சொல்லணும். சொல்லுவியா? சொல்லு. என்னையும் என் பிள்ளைங்களையும் இதே மாதிரி எப்பவும் நேசிப்பியா? உங்களை நேசிக்கிறத தவிர இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? ஆமா குழலி, உண்மையாவே உன் தோள்ள சாஞ்சுப்பாளா? ஆமா. ஏய், இப்படி எல்லாம் சொன்னா நீ பண்ணுவியான்னு பார்த்தேன். பரவாயில்ல, அப்படியே பண்ண. அதான பார்த்தேன், அப்படி ஏதாவது பண்ண கொன்னு போட்டுருவேன். இனிமே சிவத்துக்கு அன்பு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு என் அன்பு மட்டும் போதும், வேற யாரும் தேவையில்லை. என்ன ராசியான வீடு? இந்த வீட்லதான் நீ கத்தி குத்து வாங்கின, அப்புறம் எப்படி ராசியான வீடுன்னு சொல்ற? நீ அப்படி பாக்குற? இந்த வீடுதான் நான் மனசுல ஆசைப்பட்ட ஒருத்திய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு நினைக்கிறேன். இப்ப கூட நான் பாஸ்கருக்கும் அரசிக்கும் தான் நன்றி சொல்றேன். ஏன்னா உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சது அவங்க ரெண்டு பேரும் தான். ஏன் அன்பு, உன்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல எனக்கு எத்தனாவது இடம்?
மூணாவது இடம். அப்படியா? ஆமா, கலை, பாரதி, நீ. உன்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல எனக்கு எத்தனாவது இடம்? அதே மூணாவது இடம் தானே? இல்ல, உனக்கு அஞ்சாவது இடம். அஞ்சாவதா? ஆமா. இனியா, ஓவியா, கலை, பாரதி, நீ. நீ வக்கீலாச்சே, உனக்கா பேச கத்து கொடுக்கணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பாய். இப்பதான் நான் பழைய சிவத்தை பாக்குறேன். இது பழைய சிவம் இல்ல, புது சிவம். அது என்ன புது சிவம்? அந்த சிவம் அடுத்த லைஃப்ல என்ன நடக்குமோனு கவலையோட இருந்தா, இந்த சிவம் என்ன நடந்தாலும் பாத்துக்கிறதுக்கு என் பொண்டாட்டி இருக்காங்கிற தைரியத்தோட இருக்கேன். காயம் முழுசா இன்னும் ஆறல, அதனால மெதுவா போயிட்டு பார்த்து பத்திரமா வா. திரும்பவும் அடிதடி கலாட்டானு இறங்கிடாத. வீட்லயே இருந்தா உனக்கு போர் அடிக்குமேன்னுதான் உன்னை ஆபீஸ்க்கு அனுப்பி விடுறேன். ஒரு நிமிஷம் இரு. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இதுல உனக்கு லஞ்ச் வச்சிருக்கேன். அன்பு, நீ எப்பவும் போல இரு. உன்னை நான் வீட்டை பாத்துக்கிறது, புருஷனை பாத்துக்கிறதுன்னு ஒரு சாதாரண பொண்ண மாத்திட்டனோனு எனக்கு வருத்தமா இருக்கு. இங்க பாரு, இஷ்டப்பட்டு செய்யறதுக்கும் கஷ்டப்பட்டு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இஷ்டப்பட்டுதான் இதையெல்லாம் செய்யறேன். என்னைக்கு எனக்கு கஷ்டம்னு தோணுதோ அன்னைக்கு நான் இதை நிப்பாட்டிடுறேன். ஓகேவா? இந்தா. எப்பவுமே கடையில சாப்பாடு வாங்கிட்டு நீ கொடுத்து விட்டுதான் போய் சொல்லுவேன். இன்னைக்குதான் நிஜமாவே நீ பண்ண சாப்பாட்டை எடுத்துட்டு போற. என்ஜாய் பண்ணு. எனக்காக கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்க, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? கிடைக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, கிளம்பு. ஏன் நிக்கிற? கிளம்பு. இல்ல, அன்பா இருக்கிற மனைவி கணவன் ஆபீஸ்க்கு போகும்போது நீயும் நானும் மட்டும் போறோம். என்னமோ நாம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகாத மாதிரி பேசுற. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போக போறோம். எப்ப பாரு, தாலி பிரிச்சு கோத்ததையே கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நமக்கு கல்யாணம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. இல்ல அன்பு, நான் உயிரோட இருப்பானா இல்லையான்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப தாலியை என் கழுத்துல போடுன்னு சொன்ன பாத்தியா, அததான் நான் கல்யாணம் நினைக்கிறேன். முத தடவை உன் கழுத்துல நான் தாலி கட்டினப்ப நீ சந்தோஷமா இல்ல. இது நீயே என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லி நான் உனக்கு கட்டின தாலி. பசங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இனியா இப்போதைக்கு வரமாட்டா. வந்துட்டா அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நினைச்சுப்பா. கைய விடு. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போறோம். அதை இப்படிதான் சொல்லுவியா? அப்புறம் எப்படி?
ஒரு புது புடவை வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்து நீ கட்டிக்கிட்டு வாடிய ராசாத்தின்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ கொஞ்சம் வீக் தான் வக்கீல். அப்படின்னு யார் சொன்னது? என்ன வக்கீல, உனக்காக எப்பவோ வாங்கின புடவை, நீ நல்ல மூட்ல இருக்கும் போது உங்ககிட்ட கொடுக்கலாம் நினைச்சேன். அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமா எனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிருக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச கலரா இருந்தா அதுக்கு சான்ஸே இல்ல. இருந்துட்டா இருந்தா நீ சொல்றத நான் பண்றேன். சரி சொல்லு, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? யோசிக்கிற சொல்லு. இல்ல, நான் எனக்கு பிடிச்ச கலரை சொல்லி அது இல்லாம உன் மனச ஏன் கஷ்டப்படுத்தணும்? என்ன கலர்னு நீ? பாட்டி, என்ன தான் நடக்கும்? நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் கலங்காதே, இந்த பாட்டி இருக்கிறா மயங்காதே. பாட்டி, என்னடி என்ன ஆச்சு? என்ன நடக்குதுன்னு தெரியாம என்னதான் நடக்குதுன்னு பாட்டா பாடுறேன். அந்த குட்டி வாண்டி என்ன போட்டு கொடுத்துட்டான். ஏண்டி, வில்லியாகணும்னு முடிவு பண்ணிட்ட, உனக்கு கூட்டு சேர்க்க ஆளே இல்லைன்னு அந்த பொடியன கூட்டு சேர்த்திருக்க. அவனை வச்சு அவங்கள பிரிச்சிடலான்னு நினைச்ச பாரு, நீ ஒரு லூசுடி. போய் எலும்புச்சம்பழத்தை எடுத்து தலையில நல்லா தேச்சு குளி, அப்பதான் உன் புத்தி தெளியும். கழுவி, முதல்ல என்ன முறைக்கிறத விட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு அந்த செயின் திருட சொன்னது, இன்னைக்கு புடவையில ஓட்டு போட சொன்னது, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு அந்த அன்புக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அன்பு என்ன அடிச்சுட்டா? என்னடி சொல்ற, அடிச்சுட்டாளா? உனக்கும் சிவத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம உன்னை கை நீட்டி வர அடிக்கிறாளா? ஏண்டி, உனக்கு ரோஷம் மானம் சூடு சொல்ற எதுவுமே இல்லையாடி, நீ திருப்பி அடிக்க வேண்டியதானே? பாட்டி, அதுக்குள்ள அவங்க அம்மா வக்கீல் எல்லாரும் வந்துட்டாங்க, நான் தான் எல்லாம் பண்ணேன்னு அன்பு வேற என்ன போட்டு கொடுத்துட்டான். அவங்க நம்பிட்டாங்களா? தெரியல, அழுது இல்லன்னு சொல்லி நான் நாடகத்தை போட்டுட்டு தான் வந்தேன். அவன் நம்பி இருக்க மாட்டான், அவன் தான் அந்த அன்பு மேல கிறக்கத்துல இருக்கிறானே, எப்படி நம்புவான்? நீ என்னதான் அழுது நாடகம் போட்டாலும் உன் பேச்சு எடுபடாதுரி. ஐயோ, இப்ப அவன் என்ன பண்ணுவான்? வேற என்ன பண்ணுவான்? வீட்டை காலி பண்ணிட்டு எங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படி நடக்க கூடாது. அப்புறம் எப்படி நான் சிவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏய், அவனுக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, மூணாவது பொண்டாட்டியா போறிய? ஒழுங்கு மரியாதையா அவனை மறந்துட்டு வேற ஒருத்தனை கட்டிக்கிற வழிய பாரு. இது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை? அந்த அன்பு வாழ்ந்துட்டு இருக்கா, என்னால அப்படி எல்லாம் அவளை வாழ விட முடியாது. சரி, அப்ப செத்துரு. ஏய் கிழவி. ஆமாண்டி, நீ செத்து போயிரு. நான் செத்துட்டா அவ சந்தோஷமா அவன் கூட வாழ்வா? இங்க பாருடி, அந்த வாண்டு உன்ன போட்டு கொடுத்துட்டான். இந்த அன்பு வேற அந்த வீட்டு மருமகளா மாறி மாமனார் மாமியார பாத்துக்கிறது, புருஷனை கவனிச்சுக்கிறதுன்னு அவ ஆட்சிதான் நடக்குது. அவ சொல் அவ கல்யாணம் நின்னு போச்சு, அவ வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு
கில்ட்டி ஃபீல் இருக்கே ஒழிய வேற எந்த ஃபீலும் இல்ல. அன்பு, வெளியில பாக்க அடிதடி ஆளா தெரிஞ்சாலும் உன் மனசு குழந்தை மாதிரின்னு எனக்கு தெரியும். உன்னால அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்த முடியாது, ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத, ஏன்னா குழலிக்கு அந்த தகுதி இல்ல. அன்பு, நீ முத முதலா பார்த்த குழலி ரொம்ப நல்லவதான், ஆனா இப்ப அவ அப்படி இல்ல. நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத அவளால தாங்கிக்க முடியல. நாம அவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சோம்னா முதல்ல அவளை விட்டு தள்ளி போகணும். ஆமா, அப்பதான் அவ நம்மள மறந்துட்டு அவ வாழ்க்கைய பத்தி அவ யோசிப்பா. இதுக்கப்புறமும் நாம இங்கே இருந்தா அது அவ வாழ்க்கைய மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையையும் பாதிக்கும். அது மட்டும் இல்ல சிவம், அவ நம்ம கூட எவ்வளவு வேணா சண்டை போடலாம், ஆனா குழந்தைங்களோட மனசு கண்ணாடி மாதிரி, அத அவ கெடுக்கிறான். குழந்தைங்களுக்கு நடுவுல சண்டை மூட்டுறது, தேவையில்லாத விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றான். இது நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதில்ல. சரி அன்பு, நான் வீடு பாக்குறேன். அதுதான் நியாயம், அதான் நான் கேக்குறேன். வேண்டா வெறுப்பா, எப்படி இந்த வீட்டை விட்டு போவோன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தவதானே நீ? நீ ஆசைப்பட்ட மாதிரி வெளியே போ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த அன்பு வேற, இப்ப உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற சிவமோட மனைவி, இந்த அன்பு வேற. அப்போ நீ போக மாட்ட? விலகி போக வேண்டியது நீதான் குழந்தை. மாட்டேன்னு சொன்னா என்னையும் என் குழந்தைங்களையும் என் புருஷனையும் காப்பாத்திக்க நான் என்ன செய்யணுமோ அத செய்வேன். அதே மாதிரிதான் நானும். என்னை ஏமாத்தி புடுங்கிக்கிட்ட இந்த வாழ்க்கைய திருப்பி எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வேணா குழந்தை, இது நியாயமே இல்ல. எது நியாயம் எது அநியாயம்னு நீ எனக்கு சொல்லாத. முடிவா நீ என்னதான் சொல்ற? நீ இங்க இருந்து சீக்கிரமா போவ, சிவமே உன்னை இங்க இருந்து போக சொல்லுவார். பாக்கலாம். டே, உன் பொண்ணு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ என்னமோ கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா அவ கூட போயிட்டு வா. இனியா கோச்சுக்காத, இந்த கேஸ் முடியட்டும், அப்புறம் நான் வரேன். சாரி. என்னடா இது? அன்பு பேசுவா, அன்பு. சரி நீயா, நான் வரேன். அப்பா அம்மா வர. சரிப்பா. அன்பு, வேலை கிளம்பிட்டியா? ஆமா அத்த, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நிறைய லீவ் போட்டேன். இன்னைக்கு லீவ் போட்டா பிரச்சனை ஆயிடும், இயர் எண்டிங் வேற, அதனால கண்டிப்பா போயே ஆகணும். சரிம்மா, போயிட்டு வா. இனியா ஆன்டி, என்ன நீ இன்னும் கிளம்பலையா? நான் ஆட்டோ சொல்லிருந்த, நீ வரலையா? ஆட்டோ வந்துருச்சு. அப்புறம் நான் தான் இன்னும் போல. என்னன்னு சொல்லு. என் கூட பிந்துன்னு ஒரு பொண்ணு படிக்கிறா, அவளுக்கும் எனக்கும் பிரச்சனை. அதனால அவங்க அண்ணன் கௌஷிக் எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல என்ன கிண்டல் அடிக்கிறான். என்ன சோடா புட்டின்னு சொல்றான், மேல இருந்து தலையில தண்ணி எல்லாம் ஊத்துறான். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல ஆன்ட்டி.
மிஸ் கிட்ட கம்ப்ளைன் பண்ண சொல்றேன், கேட்க மாட்டாங்கறாமா. இது எல்லாம் மிஸ் கிட்ட சொன்னா சரியா வராது. இத நாம தான் டீல் பண்ணனும். என்னமா சொல்ற? மிஸ் கிட்ட சொன்னா சாரி சொல்லிட்டு திரும்பவும் அதையே பண்ணுவாங்க. இல்ல நான் பண்ணவே இல்லன்னு சாதிப்பாங்க. நாம அத ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேலைக்காகாது. நாமளே பாத்துக்கலாம். நீ சொல்றது கரெக்ட்டாமா? இன்னைக்கு நீ வேலைக்கு போ. அவ ஸ்கூலுக்கு ரெண்டு நாள் லீவ் போடட்டும். நீ திங்கட்கிழமை போய் பேசிட்டு வந்துரு. வேலை என்ன வேலை? அவ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்னமோ என்ன வேலைக்கு போக சொல்றீங்க. அன்பு, இல்லமா, நீ தானே சொன்ன இயர் எண்டிங் நிறைய வேலை இருக்குன்னு. அது கிடக்குது. அது ஒண்ணும் முக்கியம் இல்ல. இங்க பாரு ஆன்டி. நீ ஒண்ணும் கவலைப்படாத இனியா. நாம போறோம், அந்த பையனை டீல் பண்றோம். சரி, அவன் வீடு எங்க? ரெண்டு தெருவு தள்ளி, அண்ணா நகர் மூணாவது தெரு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆகி போச்சா? உன்ன என்ன செய்யறோம் பாரு. கை தட்டினா அப்படியே பயந்துருவோமா? அப்படியே உன போட்டேன் தம்பி. இவன் தான் அந்த கருடனா? வயலன்ஸ், வயலன்ஸ், வயலன்ஸ். ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ். ஐ அவாய்ட். பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ. ஐ காண்ட் அவாய்ட். வேணாண்டி, வேணாண்டி, பிரின்சிபல்ட்ட சொல்லிடாதீங்க. இங்க பாரு, எப்பவுமே பொம்பளை புள்ளைங்கள மதிக்க கத்துக்கணும். அதுவும் நம்மளை விட சின்ன புள்ளைங்கள ரொம்ப மரியாதையா நடத்தணும். சின்ன பொண்ணு தானேன்னு அசால்ட்டா நடத்துறது ரொம்ப தப்பு. இங்க வா. கையெடு, கையெடு, கை கட்டுறா. இந்த மாதிரி நடந்துக்க உங்க அம்மா உனக்கு கத்து கொடுத்தாங்களா? இல்ல. உனக்கு தங்கச்சி இருக்காளா? ஆமா. அந்த தங்கச்சினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அதையே மத்த புள்ளைங்கள பார்த்தா மட்டும் உனக்கு ஏன் நக்கலா இருக்கு? இல்ல ஆன்ட்டி, தப்புதான். தப்பு கிடையாது, ரொம்ப தப்பு. டேய், என்னடா ஷூலேஸ் கழண்டிருக்கு, கட்டு. இந்த பக்கம் ஷூலேஸும் கழண்டிருக்கு பாருடா. நான் குனிஞ்சா நீங்க கொட்டுவீங்க. நீ குனியலனாலும் நான் கொட்டுவேன். ஆமா. தாயான தாய் வரோ, தங்கரத தேடி வரோ.
அந்த வீல் சிப்ஸ் இவ ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும். இவ கொண்டு போற வீல் சிப்ஸ் இவ சாப்பிடவே மாட்டா. சரிமா, நீதான் சாப்பிடுவேன் நினைச்சேன். சரி விடு. சரி, என்னோட கிளாஸ் என்ன பவர் தெரியுமா? -3 தானே? ஐயோ மா, நீ சொல்லுங்க. 0.5. பாரு. சரி சரி, நான் கொஞ்சம் சொதப்பிட்டா ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரேடியெல்லாம் கழட்டி விட்டுறாதீங்க. பசங்களை நல்லா அப்சர்வ் பண்ணாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியும். அதனால நீ என்ன பண்ற, உன் ஆபீஸ், கோர்ட், ஜஸ்டிஸ், டைகர் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நானும் அம்மாவும் we have a plan. என்னமா? சரி, டின்னருக்கு எங்க கூட்டிட்டு போறோம்? இன்னைக்கு லஞ்ச் எங்க கூட்டிட்டு போவ? இங்க பக்கத்துல ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரன்ட் இருக்கு. ரொம்ப மோசம். இன்னைக்கு சண்டே, நாங்க வெஜ் சாப்பிட மாட்டோம். நாங்க ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரன்ட்ல டேபிள் புக் பண்ணிருக்கோம். யாரெல்லாம் போக போறீங்க? நானும் அம்மா மட்டும்தான். அப்போ கலை பாரதி? அவங்களுக்கு ஏதோ ஹோம்வொர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் அம்மாவும் தான் போக போறோம். அம்மா, நம்ம வெளியில போலாமா? போலாமே. போயிட்டு வரோம். பாத்தீங்களா?